சிம்சோனுடைய ஜபம் மற்றவனுடைய ஜபத்தை காட்டிலும் வித்தியாசமா இருந்தது. சிம்சோன் ரெண்டு இடத்துல அவன் ஜபிக்கிறான். ஜபன்னா சும்மா மனுஷன் பேசுற மாதிரி தான் பேசுவான். அவனுக்கு அந்த ஆண்டவரை வந்து ரொம்ப கனப்படுத்தி ஜபிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டுட்ட, இல்லாட்ட ஒரு தாயிட்ட, இல்லை ஒரு தகப்பன்ட்ட, இல்லை மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவான். நியாயாதிபதிகள் 15:18. சொல்லாம பாருங்க, கத்தரை நோக்கி கூப்பிட்டு, இதுக்கு முன்னால அவன் ஜெபிச்சதாக எங்கேயுமே இல்லை, கத்தரை கூப்பிட்டான் இல்லை, அவன் மேல அபிஷேகம் இருந்துச்சு. அந்தந்த நேரத்தில் இந்த ஆவியானவர் இறங்குவார், அந்த அபிஷேகம் இறங்கும், அவன் அதுக்குரிய வேலையை செய்வான். சிங்கத்தை கிழிப்பான், 30 பேரை கொன்றுவான், 300 நரிய பிடிப்பான், அந்த பலமாக இறங்கும், அந்த ரெண்டு புது கையெல்லாம் அறுந்து போகும். இப்படி தான் அவனுடைய ப்ராக்டிஸ் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அவன் இங்கே இந்த ஒரு இடத்துல தான் ஜபத்தை துவங்குறான். அவன் லைஃப்பில் அவன் ரெண்டு ட்ரிப் தான் ஜெபிச்சான். அதாவது வேதம் சொல்லுது, தனி ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இங்கே அவன் கூப்பிட்றான், மிகவும் தாகமடைந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டிட்டு இருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ? அந்த ஜெபம் பாருங்கள், 2 நிமிஷத்தில் பதில் கிடைச்சிச்சு. அடுத்த நிமிஷம் தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணி, உடனே அடுத்த செகண்டு அவனுக்கு தண்ணீர் ஓடி வந்தது. என்ன மாதிரி ஜபம் பார்த்தீங்களா? நம்முடைய ஜபம் உடனே கண்மலையை பிளக்கணும். நம்முடைய ஜபம் உடனே தேவனிடத்திலிருந்து நமக்கு பதிலை கொண்டு வரணும். அந்த அளவு அவன் ஜபித்தான். அந்த ஜபத்தினுடைய தாக்கம் எப்படின்னா, மரணத்தில் நிற்கிற மாதிரி தான். அவனுக்கு அந்த தாகத்தில் எங்கே வந்துட்டான், மிகவும் தாகமடைந்தான், செத்துருவோமோன்னு பயம் வந்துருச்சு. அதனால தான் சொல்ல, நான் தாகத்தினாலேயே நெஞ்சிடுவேன், செத்தே போயிடுவேன், எனக்கு இப்போ தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதே கண்டிஷனில் தான் அன்னைக்கு இஸ்மவேல் வந்தான். ஆகார் அந்த குழந்தையை தூக்கி, இந்த பிள்ளை இனிமேல் செத்துரும் அப்படிங்கிற கண்டிஷனில், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு பிள்ளை ஒரு இடத்துல போட்டுட்டு, இவன் எங்கே போயிட்டா, கூப்பிடுற தூரத்துக்கு தூரம் அங்கே போய் நின்றுட்டு அழுதா போச்சேன். கத்தர் அவளுடைய சத்தத்தை கேட்கல, அந்த தாகத்தில் சாகிற மாதிரி கத்துது பாருங்களா, அந்த பிள்ளையின் சத்தத்தை தான் என்ன செய்தார் கத்தர், கேட்டார்னு இருக்கு. அந்த அளவு அந்த பிள்ளைக்கு வாய் பேச முடியாது, அந்த லெவலில் இப்போ பிள்ளை அந்த கண்டிஷனில் கத்துது, தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு. என்ன பண்ணுறது, அவன் சவுண்டெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. அந்த ஃபைனல் ஸ்டேஜில் கத்தர் இறங்கினார். அதனால் நம்ம ஜபம் சரியாக ஜபிக்கணும். அப்படி ஜபிக்கும்போது கத்தர் அட் அ டைம் பதில் கொடுத்துட்டார். உடனே உடனே அவனுக்கு பதில் அந்த இடத்துல கிடைச்சிருச்சு. எப்படி இருக்கும் அந்த பயணத்துக்கு அங்கே போட்டு அவன் கடந்து கத்து கத்துன்னு கத்தி உயிர் போகிற மாதிரி கத்துனான் சின்ன குழந்தை பையன். ஒரு விதத்தில் அவன் பரியாசம் பண்ணுவான், ஆனாலும் அவனுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் நோக்கி கத்துற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. சரி, அந்த சப்ஜெக்ட் வேணாம். நாம் இப்போ சிம்சோனுடைய ஜபம், ரெண்டாவது ஜபம் எப்போ பண்ணா, சாகும்போது, ஆண்டவரே ஒரு விசை எனக்கு என்ன செய்யும், எனக்கு என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்து. அதுதான் அவனுடைய அடுத்த ஜபம். அவனுடைய ஜபமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான். பிடிச்சா ஒரே பிடி தான், அதுவே நிற்பான் அவன். நம்ம சொல்கிறோம் அவனுடைய ஜபம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அவனுக்கு சுற்றி சத்துருக்கள் நிற்கிறாங்க, 1000 பேரை கொண்டுட்டுருக்கான். அப்போ இப்போ முழு பெலிஸ்தரும் யாருக்கு விரோதமாக நிற்கிறான், 1000 பேரை கொண்ட வெறியில் இருக்கிறான். அவ்வளோ பேரும் இவனை சூழ்ந்துட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறான், ஆண்டவரே இப்போ எனக்கு பயங்கர தாகமாக இருக்குது, தண்ணி கொடுத்தீங்கன்னு நான் நினைஞ்சிருவேன், எழும்பிடுவேன், தாகத்தினால் செத்து இந்த விருத்த சேதனம் இல்லாத கையில் போய் விழணுமா, இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சீங்களே, நம்ம அப்படி ஜெபிக்கலாம், இத்தனை வருஷம் எங்களை கொண்டு வந்தீங்களே,
அழைத்து கொண்டு வந்தீங்களே, எத்தனை வருஷம் நீ ஆசீர்வதிச்சீங்களே, எத்தனை வருஷம் என்னை பாதுகாத்தீங்களே, எத்தனை வருஷம் என்னை பராமரித்தீங்களே, எத்தனையோ வியாதி வந்துச்சே என்னை காப்பாற்றிட்டீங்களே சுவாமி, எத்தனையோ விழுகைக்கு ஏதுவான சூழ்நிலை வந்துச்சே அப்பெல்லாம் என்னையை பாதுகாத்தீங்களே, மரணத்துக்கு எதுவான எத்தனையோ பாதை வந்துச்சே அப்பெல்லாம் என்ன செஞ்சீங்க, என்னைய பாதுகாத்தீங்க, இப்போ நான் விசுவாசத்தை விடணுமா, இப்போ என் நம்பிக்கை தகர்ந்து போகணுமா, இப்போ நான் பின்மாறணுமா அப்படின்னு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் போராடி அந்த நம்ம என்ன பிரச்சனையில் நிற்கிறோமோ அதை முன்னால் வச்சு என்ன செய்யணும், இதை சொல்லி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார், நம்மை அழைத்ததை என்ன செய்வார், நினைவு கூறுவார், நம்ம காப்பாற்றினதெல்லாம் நினைவு கூறுவார், எதுக்காக இவனை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத கர்த்தர் நினைத்து பார்த்து நமக்கு இறக்கம் செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜெபம் பண்ணுவோமா கொஞ்ச நேரம், ஆண்டவரே சிம்சோனை போல நாங்கள் ஜெபிக்கணும், நாங்கள் சத்துரு கையில் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது, விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் போய் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது, எங்களுக்கு நீங்கள் இறங்கும் சுவாமி, எங்களுடைய காரியங்களில் நீங்கள் இறங்கும், எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில், எங்களுடைய குடும்பத்தாருடைய காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில், விசுவாச பாதைகளில் நீர் எங்களுக்கு இறக்கம் செய்யும். நம்ம அப்படி கேட்கும்போது கர்த்தர் நமக்கு இறக்கம் செய்வார். பாருங்கள், உடனே கர்த்தர் பள்ளத்தாக்க என்ன செய்தார், பிளக்கு பண்ணிட்டார். பாருங்க, அங்கே தண்ணி இருக்கோ இல்லையோ இவன் ஒரு ஆளுக்காக எதை செய்கிறாரு, பள்ளத்தாக்கு நினைச்சார், அது இந்நாள் வரையும் இருக்கிறது. அடுத்து அடுத்த ஸ்டெப், இவனுக்காக பிளந்தது இன்னைக்கு வரைக்கும் எங்கே இருக்கு, அதே இடத்துல இருக்கு. கர்த்தர் அப்படி ஒரு ஊற்றை திறந்து வச்சார். அதனால் கர்த்தர் நம்முடைய ஒரு ஆளுடைய நிமித்தமாக அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவான், சிம்சோனை போல அந்த ஜப ஆவி, சத்ருவின் கையில் நான் விழக்கூடாது கர்த்தாவே, என் மூலமாய் பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டு இருக்க, பாவத்திலும் சாபத்திலும் இருந்த என்னை நீ ரட்சித்திருக்க, என் குடும்பத்திலேயே என்னை நீ ரட்சித்திருக்க, என் சகோதரர்கள் மத்தியில் என்னை ரட்சித்திருக்க, என்னோட புறஜாதிகள் மத்தியில் என்னை ரட்சித்திருக்க, என்னை மாத்திரம் அபிஷேகம் பண்ணியிருக்க, எனக்கு தேவைகளை இவ்வளோ நாள் நீ சந்தித்து வந்திருக்க, இந்த கடைசி நேரத்தில் நான் என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை விடக்கூடாது, சத்தியத்தை விடக்கூடாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகக்கூடாது, எனக்கு நீர் உதவி செய்யும். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம், நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே நீங்க தான் என்னை அழைத்து கொண்டு வந்தீங்க, என் மூலம் என் ஜெபத்தை எத்தனையோ ஜெபங்களை நீர் கேட்டீர், எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்தீர், எத்தனையோ விசை எனக்கு சுகத்தை கொடுத்தீர், அநேகருடைய கட்டுகளை அவிழ்த்தீர், இப்படி பலருக்கும் ஆசீர்வாதமாக என்னுடைய வாழ்க்கை எனக்கும் பிரயோஜனமா இருக்கும் பொழுது நான் இப்பொழுது இப்படிப்பட்ட போராட்டங்களில் சிக்கி கணக்கிறேன், எனக்கு நீர் விடுதலை தர வேண்டும். நீங்கள் பழையதை சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றியுள்ள இருதயமும் வரும், அதே நேரத்தில் தேவனுடைய இரக்கமும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா, சிம்சோனின் ஜெபாவிக்காய் போராடுவோம், அல்லேலூயா, சிம்சோனுடைய போல போராடுங்க. அவனுடைய முடி மறுபடி முளைத்தது, அப்படிதானே, சிறைக்கப்பட்டதான அவனுடைய முடி மறுபடி முளைத்தது, அது அவனுடைய பலனை திரும்ப அவனுக்கு கொண்டு வந்தது. அவன் முடி முளைச்சு வளர்ந்து பெரிய ஜடையாகி அப்படி பழைய நிலவரத்துக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு அந்த பலன் வந்தது நினைச்சல சொல்லலை, அப்படின்னா இன்னொரு எத்தனையோ வருஷக்கனாகும். ஆனால் முடி முளைத்த உடனேயே அவனுக்கு என்ன வந்துருச்சு, அந்த பலன் வந்துருச்சு. இது எதை காண்பிக்குதுன்னா, நம்ம பிரதிஷ்டையை உடைச்சிருப்போம், அதனால பல நஷ்டங்கள். ஆனா பிரதிஷ்டையை நீங்க புதுப்பிச்சீங்கனாலே அந்த பலன் என்ன செய்யணும், மறுபடி வந்துடும், அதை விட பவர் கூடுதான் வரும். ஏன்னா நீங்க மனஸ்தாவப்படுறீங்க, மன்னிப்பு கேட்குறீங்க, அழுகுறீங்க, கண்ணீர் விடுறீங்க, ஆண்டுடைய சமூகத்தில் இருதயத்தை உடைக்கிறீங்க. நமக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய ஊழியர்கள் எல்லாருடைய பிரதிஷ்டையும் புதுப்பிக்கப்படணும், புதுப்பிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஊழியக்காரன்னா, ஊழியக்காரிங்கன்னா, நல்ல ஒரு விசுவாசினா, இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் நெஞ்சிருக்கணும், தங்களை புதுப்பிச்சிருக்கணும். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய பிள்ளனை புதுப்பிச்சுட்டு என்கிட்ட வந்தான் சொல்கிறார், பின்பு வந்து என்கிட்ட பேசுங்கிறார். வாசிங்க, ஏசாயா எந்த அதிகாரம் முதலாம் வசனம், உங்களுடைய பலனை புதுப்பித்து கொண்டு அதுக்கு பின்னா பிறகு என்கிட்ட வந்து நின்று பேசுங்கிறார். 41:1 ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு என்ன செய்யட்டும்,
பேசட்டும். பலனை புதுப்பிக்கிறதுங்கிறது என்னது? பிரதிஷ்டைய புதுப்பிக்கிறது. ஒரு விசுவாசிக்கு காமனா ஒரு பிரதிஷ்டை இருக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு பொதுவாக ஒரு பிரதிஷ்டை இருக்கு. இது போக பர்சனலா என்ன இருக்கு? ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். இருக்கா உங்களுக்குள்ளே? நீங்க அப்படி ஏதாவது உங்களுக்குள்ளேயே, அதான் உள்ளான மனுஷன்ல உள்ளது. அப்படி பிரதிஷ்டை இருக்கா ஒவ்வொருத்தருக்கும்? ஒவ்வொன்றிலும் ஒரு பிரதிஷ்டை இருக்கு. அது ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிற அந்த அனுபவத்தை பொறுத்து, உங்களுடைய வளர்ச்சியை முதிர்ச்சியை பொறுத்து என்ன செய்யுது? அது இருக்கு. அப்படி எல்லாரும் தனித்தனியா பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்களா? எல்லாத்துலயும் ஒரு சின்ன சின்ன பிரதிஷ்டை நமக்கு இருக்கணும். பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். அவங்க பரிசுத்தவான்கள் தான். ஆனா இந்த பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்? பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். இவங்களை தான் எங்க கூட்டி சேருங்கன்னு பாரு, வருகையில இவங்களெல்லாம் கூட்டி சேருன்னு சொல்வார். அப்போ நம்முடைய ஊழியர்களுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே பலியினால ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற அந்த பிராக்டிஸ் என்ன செய்யணும்? வேணும். உங்களுடைய ட்ரெஸ்ல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். உங்களுடைய குடித்தல், உங்களுடைய போஜனம், அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஒரு சின்ன சின்ன பிரதிஷ்டைகள் நீங்கள் இருக்கணும். அதுல ஒரு பலன் இருக்கு. ஒவ்வொன்றில் என்ன இருக்கு? ஒவ்வொரு பலன் இருக்கு. அவன் பாருங்க, அவனுடைய முடி முளைத்தது, அவ்வளவுதான். இனி ஜட போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பிள்ளைரெல்லாம் நெஞ்சிடலாம், அடிச்சு கட்டடத்தெல்லாம் உடைச்சிடலாம். நியாயாதிபதிகள் 16:22. அவ்வளவுதான். அவனுடைய தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிச்சு. அதோட வந்துட்டானே, அந்த கட்டடத்தை அசைக்கிறதுக்கு வந்துட்டானே நம்பிக்கையோடு. அது இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றானே, நீங்க பிரதிஷ்டையை புதுப்பிச்சிட்டீங்களாலே போதும், கத்திர நெஞ்சிருவாரு உங்களுடைய பலனை புதுப்பிச்சிருவார். நீங்க இதை மெயின்டைன் பண்ணணும், பிரதிஷ்டைய மெயின்டைன் பண்ணணும். அதை யாரும் உடைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. அதுல வேற யாரும் உள்ள வரக்கூடாது. அது சாப்பாடு விஷயமா இருக்கலாம், ட்ரெஸ் விஷயமா இருக்கலாம், நைட்டு தூக்கம் விஷயமா இருக்கலாம், பைபிள் ரீடிங்காக இருக்கலாம், முழங்காலாக இருக்கலாம். ஒரு சிலர்லாம் பாருங்க, முழங்கால் போடுறதுக்கு வைக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு சிலர் அப்படியே இல்லை, அவங்களாம் என்ன செய்கிறாங்க, எங்கே முழங்கால் போடச்சலான்னு போடுவாங்க. ஒரு சிலர் கை வைத்துறதுக்கு வைக்கப்படுவாங்க. ஒரு சிலர் அப்படியே இல்லை, ஜபனாலே என்ன செய்வாங்க, கையை வைத்திருவாங்க. ஒரு சிலர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு வைக்கப்படுவாங்க. ஒரு சிலர்லாம் பிரதிஷ்டை பண்ணி எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டாங்க. ஒரு சில நகை கலத்துக்கு வைக்கப்படுவாங்க, ஒரு சில மீசை இருக்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க, ஒரு சிலர் முடியை ஷார்ட்டாக வெட்டுறதுக்கு வைக்கப்படுவாங்க, ஒரு சிலர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு யோசிப்பாங்க. இப்படி பலவிதமான பிசாசு போராட்டம் அவங்களோட இருக்கும். அந்த பிரதிஷ்டையை பண்ண விடாமல் இந்த ஆவியில் என்ன செய்யும்? தடுக்குது. அந்த நேரத்துலலாம் நம்ம நம்முடைய பிரதிஷ்டையில் இருக்கும். சிலருக்கு பைபிள் தூக்கிட்டு வர்றதுக்கு வைக்கும், ஆவியில் நிரம்புறதுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு, ஆனால் ஆவியில் ஃப்ரீயாக நிரம்புறதுக்கு என்னது? ஒரு வெக்கம். அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் கழி கூறணும். அதனால் பிரதிஷ்டைங்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. பவுல் சொல்கிறார், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி எப்படி கீழ்படுத்துவார் சொல்லுங்க? அது குதிரையாது, பிடிச்சி கடிவாளம் போட்டு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. நம்ம சரீரம் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறதுன்னா பிரதிஷ்டையில் அது என்ன செய்யறது? கீழ்படுத்துறது. பிரதிஷ்டையில் பேச மாட்டேன், அசுத்தமான வார்த்தைகள் பேச மாட்டேன், தெய்வீகத்துக்கு புறம்பான வார்த்தைகள் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன். இப்படி தங்களை தாங்களே அவங்க நெஞ்சிட்டாங்க. கவனிங்க, தங்களை தாங்களே அவங்க நெஞ்சிக்கிட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு பிராக்டிஸ் வேணும். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை சொன்னாரு, நீ ஒரு சைடா தான் படுக்கணும்னாரு. எப்படி இருக்கும்? இருக்கா பைபிள்ல? இருக்கா? நீ ஒரு சைடா தான் படுக்கணும். அது எப்படி? தூக்கத்தில் அவன் எப்படி படுப்பான்னு அவனுக்கு எங்க தெரியும்? ஆனா கர்த்தர் சொன்னார், நீ ஒரு கழித்து தான் என்ன செய்யணும்? படுக்கணும்.
இன்னொரு இடத்துல சொல்றாரு அவனை பார்த்து, நீ ஒரு நாளைக்கு ஒரு ஹின் அளவு தான் தண்ணி குடிக்கணும். அது ஒரு அளவு. வாசிங்க, யாருக்கு அந்த பிரதிஷ்டை? எரேமியாவுக்கு அந்த பிரதிஷ்டை. அவனை உருட்டி தான் எடுத்தாரு, ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. சரியாண்டவரே, சரியாண்டவரே, என்ன சொன்னாலும் செஞ்சிட்டு இருப்பான். இருக்கா? ஆ, தப்பா சொல்லிட்டேன் நானே, இவங்க சொன்னதை சொல்லிட்டேன். ஆ, எசேக்கியேல், ஆ வாசி, எதன எசேக்கியேல் 4:10. ஆ, அடுத்து படுக்கிறத பத்தி எங்க இருக்கு? 9:9. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? 8:9. அதாவது எப்படி அப்படி படுக்க முடியும்? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டிடுவாங்கிறார். ஆசி, போதுமா? இவங்க தான் தூங்குனா கட்டில படுத்தா கீழே விழுந்துடுறான், இங்க படுத்தா வாசல்ல படுத்தா ரோட்டுக்கு வந்துடுறான். இப்ப அவன் என்ன பண்றது? அப்படி படுக்கிற ஆளுங்களை இப்ப கத்தர் சொல்றாரு, நீ எப்படி படு? ஒரு கழிச்சு படு. உனால படுக்க முடியலன்னு நான் என்ன செஞ்சிருவேன்? வச்சு கட்டிடுவேன். எத்தனை நாள்? 390 நாள். அப்படின்னு எவ்வளோ ஆச்சு? ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. எப்படி இருக்கும்னு பாருங்க. நமக்கு பிரதிஷ்டை 3 நாளில் என்ன? இப்போ அந்த 3ஆம் தேதிக்குள்ளேயே ஜபெல்லாம் முடிஞ்சிச்சு. 4ஆம் தேதி இப்போ ஜபெல்லாம் இணைஞ்சிருச்சு. அந்த ஸ்பீடெலாம் அப்படி சர் சர்ன்னு இறங்கி வருது. பனிச்சறுக்கு மாதிரி கீழே வருது. இப்போ உயரம் இருந்து யோசிச்சு பாருங்க. கத்தர் அப்படிலாம் தான் நடத்தினார் அவங்களெல்லாம். எலிசா எலியாவெல்லாம் சொன்னார், நீ ஒட்டகமயிர் வாரு, ஒட்டகமயிர் உடைய தான் நினைச்சணும், வார்க்கச்சை தான் கட்டணும், அவ்வளோதான். அதோடு அவன் அப்படியே போயிட்டான். ஊழியத்தை செஞ்சு அவனுக்கு அடையாளமே இதுதான். அவன் பேரில் அவனுக்கு அடையாளம் கிடையாது. அவனை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு ராஜா கேட்குறான், உங்கள்கிட்ட வந்து உங்களை திருப்பி க்வெஸ்சன் பண்ணது யாருப்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படி இப்படி போட்டிருந்தான்னு. அப்போ அவன் யார் தான்? எலியா தான். 2 ராஜாக்கள் 1:8. எலியா தான். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இதே பிரதிஷ்டைய படிச்சு வச்சுட்டு அதை ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணான். அது யாரு? யாரு? யோவான்ஸ்னாங்க. அந்த பரிசுத்தவான்களுடைய முறுக்க அவங்களுடைய பழக்க வழக்கங்களை இவங்க கற்றுக்கிட்டு அதே ப்ராக்டிஸை பழைய ஏற்பாட்டில் அந்த பரிசுத்தவான் செஞ்சார் இல்லையா, எலியா செஞ்ச அதே பிரதிஷ்டையை அவன் எப்படி இருந்தான்னு பார்த்துட்டு அதே இதை யார் போட்டுட்டா? நாம் வந்து இப்போ இப்போ சபையில் எப்படி நடக்குது சொல்லுங்க. இப்போ நம்ம வாலிப பையங்க, வெளியே உள்ள வாலிப பையனும் பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணுதோ அப்படி பண்ணுது. இவங்க யாரை பார்க்கல? என்ன பரிசுத்தவான்களை பார்க்கல, சபையில் ஆவிக்குரியவங்களை பார்த்து இவங்க ட்ரெஸ் பண்ணல. யாரை பார்க்குறாங்க? சரி, நம்ம தான் அந்த பிள்ளைகளுக்கு வளர்ச்சி இல்லை, முதிர்ச்சி இல்லை, தெய்வீகம் இல்லை. பேரண்ட்ஸ் தான் போய் ட்ரெஸ் வாங்குறாங்க, அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. இவங்களாவது ஒரு ஆவிக்குரிய தன்மையில் வாங்கி கொடுக்குறாங்களா சொல்லுங்க? சொல்லுங்க, நீங்க தானே பேரண்ட்ஸு. இவங்க அப்படி வாங்கி கொடுக்குறாங்களா? இவங்களும் வாங்கி கொடுக்கறது இல்லை. எங்கெல்லாம் மொட்டை கை கையே இல்லாத ட்ரெஸ் எவனா விற்கிறானோ அந்த கடையா தேடி போறது. நாசரத்துலலாம் கை இருக்குன்னா இவன் திருநெல்வேலியில் போய் கை இல்லாமல் வாங்கிட்டு வரான். அப்படி நான் சொல்றது கஷ்டமா இருக்கா? உண்மைதான்.
நீ எதை வாங்கி கொடுக்கணும்? இல்ல, என் பிள்ளை கேட்க, பிள்ளை கேட்கத்தான் செய்யும். அதுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அறியாமையின் காலம். நம்ம தான் பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியில நடத்து. நீங்க அப்படி, நம்ம அப்படி செய்யலையே. இதே பிரதிஷ்டையை பார்த்து அவன் வளர்ந்தான். மத்தேயு 3:4. ஏன் இவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இவன் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணு யாரும் சொல்லிக் கொடுத்தாங்களா? அப்படி அல்ல. இவன் மற்றவங்களை கண்டு பிரதிஷ்ட பரிசு தன்னுக்கு முன்னோர்களை பார்த்து என்ன செஞ்சான்? கத்து பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டான். இவன் ஒத்தைக்கு ஒரே பையன், ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன், ரொம்ப கிராண்டா வாழலாம், இஷ்டத்துக்கு சுத்தலாம், ஆனா பிரதிஷ்டையில் நின்னான். அதான் நம்முடைய அச்சீவியம். நம்முடைய விசுவாசிகளுடைய பிரதிஷ்டைகள்லாம் மறுபடியும் என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்பட வேண்டிய நேரம் இதுதான். அப்படி புதுப்பிச்சா கத்தர் நிசிவாரு அந்த பலனை திரும்ப தருவார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், சபை அசையும், தேசம் அசையும், குடும்பங்கள் அசையும், பெரிய காரியங்கள் நடக்கும். நாமே போய் யோவான் சாலனுக்கு அம்மா அப்பா இல்லையா, அனாதையா வரணா இல்லையே? அவங்க அம்மா அப்பாலாம் இருந்தாங்க, ஆனா அந்த பிள்ளை எப்படி வளர்த்து வளர்த்தாங்க? பிரதிஷ்டில தான் வளர்த்தாங்க. அந்த சின்ன வயசுலயே அவனுக்கு எது வாங்கி கொடுத்தாச்சு? ஒட்டகமயருடைய வாங்கி கொடுத்தாச்சு. அவன் அதை போட்டுக்கிட்டே சுத்துவான், பரியாசம் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, குற்றஞ்சாட்டுவாங்க, உன் வீட்டில் ஒண்ணுமே இல்லையான்னு கேட்பாங்க. அதெல்லாம் அவன் சகிச்சு அவன் கத்தருக்காகவே வளர்ந்துட்டு என்ன செஞ்சான் வந்தான். நீங்க பாருங்க, புத்த பிச்சுகள் படி பார்த்துருக்கீங்களா? புத்திஸ்ட், புத்திஸ்டில் வராங்க பார்த்துருக்கீங்களா? குட்டி பையங்கள்லாம் வராங்க, சின்ன சின்ன பசங்களெல்லாம் அப்படி கொண்டு வந்து அந்த சர்ச்சில் விட்டுறாங்க. அவனுக்கு கல்யாணம் கிடையாது, என்ன கிடையாது, உலக வாழ்க்கையும் கிடையாது. சின்ன வயசுலேயே அவங்க அந்த முடியை மொட்டை அடிச்சிருப்பாங்க, முடியே என்ன செய்யாது இருக்காது. அந்த சின்ன வயசுலேயே அந்த காவி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு, நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும், அவ்வளோ பையங்களும் மொட்டை அடிச்சிருப்பான். அவ்வளவும் காவி காவியோட என்ன செய்வான்? விவேகானந்தர் மாதிரி போத்திட்டு நிற்பான் சாகிற வரைக்கும். இதுதான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பிரதிஷ்டைன்னு. உலகத்தில் அவனுக்கு தெரிஞ்ச பிரதிஷ்டை என்ன செஞ்சிட்டு இருக்கான்? பண்ணிட்டு இருக்கான். சிம்சோனுடைய பிரதிஷ்டை மறுபடியும் முளைக்க தொடங்கிருச்சு. இப்ப நம்ம வர வர அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போறோம். ஆனா சிம்சோனுடைய பலன் புதுப்பிக்கப்பட்டு அவன் ஓட்ட ஓடினான். நம்ம சொல்லுவோம் அவன்கிட்ட, இப்ப அவனை குறைய சொல்ல சொன்னா நம்ம பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் தோத்துட்டான் தான் நம்ம சொல்றோம். என்ன நடந்துச்சு? திரும்ப ரினியூ ஆகி தான் ஓட்டத்தை முடிச்சான். எங்க வந்துட்டான்? எபிரேயர் 11 விசுவாச வீரர் பட்டியலில் வந்து உள்ள வந்துட்டான். அதான் பெரிய அதிசயம். தோல்வி மேல தோல்வி, ஆனா திரும்ப அழுது இழுது அந்த முடி முளைச்சது பாத்தீங்களா? பிரதிஷ்டை வந்துச்சு பாத்தீங்களா? அதனால எங்க வந்துருச்சான்? சாலமோன காணோம், யார் வந்துட்டா? ஞானிய காணும், கண்ணீர் விட்டவன் வந்துட்டான். ஞானிய காணும், வாசிங்க எபிரேயர் 11:32. போதுமா? கிதியோன், பாராக், சிம்சன் வந்துட்டான் பாத்தீங்களா? சாமுவேல் வந்தாச்சு, தாவீது வந்தாச்சு. ஆனா யார காணும்? ஞானி காணும். ஞானி ஞானி சாலமோன் ஞானிய காணும், முடிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க, அவன் பிரதிஷ்டே இல்லையே. அவன் தான் ரோட் ரோடா சுத்திக்கிட்டு உலகத்தை நான் இன்பத்தை அனுபவித்தேன், அதை அனுபவித்தேன், இதை அனுபவித்தேன்னு சொன்னான். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எங்க தான் இருக்கணும்? இங்கே தான் இருக்கணும். அவனுக்கு விசுவாச வீரர் பட்டியலில் லிஸ்டே கிடையாது, அட்ரஸே கிடையாது, கிடையாது. அவன் நித்தியத்தில் அவன் கிடையாது. மேன்மையான அந்த அனுபவமே இல்லாமல் போச்சு. ஜோம் பண்ணுமா? நம்முடைய விசுவாசிகள் ஊழியருடைய பிரதிஷ்டை மறுபடியும் முளைக்கட்டும். இது கடைசி காலம். அதெல்லாம் நம்முடைய நிலவரத்துக்கு திரும்பி வந்தால் போதும். ஒன்ஸ் நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா அது செய்ய முடியுமான்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. செய்ய வைக்கிறது யாரு? நீ இல்லை. யாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரதிஷ்டை விட்டுறக்கூடாது. சின்ன வயசுன்னு பிரதிஷ்டையில் உடஞ்சி உடஞ்சி விழுந்துட்டு இருக்கக்கூடாது. சின்ன வயசுலேயே சிம்சோன்லாம் நின்னான், தோத்தான், திருப்பி ஜெயித்தான் இல்லையா?
யோவான் சானகன் நின்றான், எலியா நின்றான், அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரதிஷ்டை இருக்கோ அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்றான். கடைசி வரைக்கும் நிக்கணும். நம்ம கத்திரந்த நாட்கள்ல நம்ம நம்முடைய ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருடைய பிரதிஷ்டையும் புதுப்பிக்கப்படத்தக்கதாக கத்தருடைய ஆவியானவர் சபைக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்தனியாக கிரியை செய்ய முடியாது. கத்தர் அவர்களோடு இடைபெற முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஆமென். இந்த பிரதிஷ்டைகள் மறுபடி நமக்கு திரும்பி வரணும்னா நம்ம எல்லாருக்குள்ளையும் அந்த எலியாவின் ஆவியும் பலமும் வரணும். யோவான் அதே பிரதிஷ்டையில் இருந்ததுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்கு? அவன் எப்படி வந்தான்? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனுமாய் வந்தான். அந்த ஆவியும் அந்த பலனும் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் அந்த பிரதிஷ்டை அவனுக்குள்ள அப்படி ஸ்டாண்ட் பண்ணது, உடையாம பாதுகாத்தது. வாசி, இவ்வளவு வீக்கா இருந்தா அவங்கள வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு ஸ்லோ கோச் டியூப்லெட் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் வந்தான் இல்லையா? லோக்கா 1:17 இருக்கு. எலியாவின் ஆவியும் பலமும் அவனுக்குள்ள இருந்தது. அதுபோல நமக்கு பரிசுத்தவான்களுடைய ஆவியும் பலனும் என்ன செய்யணும்? வேணும். பவுலுடைய ஆவியும் பலனும் இருந்தால் யாரை மாதிரி இருப்போம்? பவுலை போல இருப்போம். எலியாவினுடைய ஆவியும் பலமும் இருந்தால் நம்ம எலியாவை போல பிரதிஷ்டி உள்ளவர்களாய் இருப்போம். எலிசாவினுடைய ஆவியும் இருந்துச்சுன்னா, அந்த பலமும் இருந்துச்சுன்னா, நம்ம யாராக மாறுவோம்? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடியவர்களாய் மாறுவோம். அதுபோல இயேசுவின் ஆவியும் இயேசுவின் பலமும் இருந்துச்சுன்னா நம்ம இயேசுவை போல என்ன செய்வோம்? மாறுவோம். அதனால அவன் வந்து எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாக இருந்தான். அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணான் யோவான் சானகர். நமக்கு அப்போ மறுபடியும் அந்த பிரதிஷ்டை வரணும்னா நமக்கு சிம்சோனுடைய ஆவியும் பலமும் என்ன செய்யணும்? வரணும். நமக்கு சரியான ஒரு நமக்கு புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, பரிசுத்தாவியின் ஆவியும் பரிசுத்தாவியும் பரிசுத்தாவியின் பலனும். அப்போ வரும்போது நம்ம தானாவே பிரதிஷ்டை வந்துடுவோம். உங்களுக்கு அப்படி ஆவியாளர் இடைப்படுறாரா? ஒரு பிரசங்கம் கேட்கும்போது, ஒரு சம்பவங்கள் படிக்கும்போது, ஏதாவது புக்ஸ் படிக்கும்போது, இது நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆவியானவர் பேர் உங்களோட இடைபெறுறாரா? அப்படி பிராக்டிஸ் இருக்கா? ஒரு பிரசங்கம் கேட்கும்போது, இது நம்ம செய்யாமல் விட்டுமே, இது நம்ம செஞ்சிருக்கலாமே அப்படின்ற அந்த இருதயம் குத்துதல் ஏதாவது அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா? அந்த பிராக்டிஸ் இருக்கா? இருந்தால் எங்கேயோ போயிடுவோமே. எங்க இவ்வளவு நேரத்தில் எங்க சியோனெல்லாம் தாண்டி இருக்க வேண்டாம். எருசலேமை தாண்டி சியோன் போய் சியோனை தாண்டி சியோனின் உச்சிக்கு போயிருக்கணும். அப்படிதானே? சியோனின் அப்படி இருக்கா? சியோனின் மேடு, சியோனில் ஒரு மேடு இருக்கு, சியோனில் ஒரு உச்சி இருக்கு. அது எங்கேயோ போயிட்டு இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி இருக்கலாம். வாசிங்க பாபோ, அப்படி இருக்கா வசனம்? சியோனின் மேடு, சியோனின் உச்சி, ஏசாயா 31:4 பார்த்தீங்கன்னா, சியோனின் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும். எரேமியா 31:12 பார்த்தீங்கன்னா, சியோனின் உச்சி. அப்போ சியோனின் உச்சி, சியோனின் மேடு. அப்போ நீங்கள் இருதயம் குத்தப்பட்டு அப்படிலாம் இருந்தால் இவ்வளோ எங்கேயோ போயிட்டுருக்கணும்ல. ஒரு காணிக்கையை பற்றி ஒரு பிரசங்கம் அப்படின்னா, அந்த காணிக்கையை பற்றி நீங்கள் அன்றைக்கி ஒரு டெசிஷன் என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். பிரதிஷ்டையை பற்றி ஒரு பிரசங்கம் அப்படின்னா, அதை அப்படியே நம்முடைய லைஃப்பில் என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். சாந்தத்தை பற்றி ஒரு பிரசங்கம், அவ்வளோதான். அப்படியே சாந்தமாக மாறுறதுக்கு நம்ம அன்னைக்கே ஒரு பிரதிஷ்டை எடுத்து, இப்படி மாறும்போது மாறும்போது தான் என்னது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறோம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்யறோம்? மறுரூபப்படுகிறோம். அந்த டிரான்ஸ்பிகரேஷனுங்கிறது அப்போதான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறி மாறி நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த பூச்சி, அந்த கூட்டு புழு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் எப்படி இருக்கு? ஒரு புழு, சாதாரண ஒரு புழு, அது சின்னதாக இருக்கும், ஒரு குறிக்கப்பட்ட வளர்ச்சி வரும். அதுக்கப்புறம் எதாவது மாற்றிக்குது, கூட்டுக்குள்ளே போயிருது. திருப்பி வெளியே வரும்போது எப்படி வருது?
அதே போல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றம் நமக்குள்ள சம்பவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு எலியாவின் ஆவியும் பலமும் அப்படின்னு நம்ம பிரசங்கம் கேட்டோம்னா அன்னிலிருந்து நீ எலியாவே நெஞ்சிடணும், மாறிடணும். அதுல ஏதாவது ஒண்ணு டச் ஆகும், உடையோ உணவோ அவனுடைய பேச்சோ அவனுடைய பிரதிஷ்டையோ அவனுடைய வனாந்தரத்தில் இருக்கிறதோ அவனுடைய தனித்தன்மையோ அப்படி ஏதாவது ஒண்ணு உனக்கு டச் ஆகணும். அந்த அதை நீங்க என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணும். நான் அப்படித்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சில இடத்துல நான் அடி வாங்கியிருக்கேன், ஆண்டவர்கிட்ட மிஞ்சி போய் அதுக்கு சில பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில். அடுத்து என் ட்ரெஸ்ஸில் நான் ஒரு 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 மீட்டிங்கில் உட்காந்து எல்லாரும் பேசணும், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அப்போ இப்படி நம்ம பரிசுத்தவாங்கெல்லாம் இப்படி தான் இருந்தாங்க நாங்கள். ரைட்டு, ஓகே, அன்னையோட இதை விட்டாச்சே, அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் முடியெல்லாம் ரொம்ப கண்ணாப்பினாலும் வளர்த்து உளிது வர்றதுக்கு முன்னாலே ஓரளவு வளர்த்தேன். திருப்பி அது ஆவி போயிடுச்சு. ஏன்னா அப்பமே ஆண்டவர் அடித்தார் விசுவாசியாக இருக்கும்போது. அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட விழுந்து விழுந்து ஜபிச்சு சுகமாகி நான் எங்கே வந்துட்டேன், ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு ட்ரைனிங்கில் வந்து ஷார்ட்டாக இருக்கும். திருப்பி நான் சின்ன பிரதராக போன பிறகு கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி போச்சு, அது அதனுடைய போக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாச்சு. திருப்பி ஆண்டவர் வந்துட்டார், நான் இருக்கிறேன் உன்னோடு கூட தான் இருக்கிறேன்னு வந்தார், ஒரு தட்டு தட்டினார். திருப்பி அதுக்காக நான் இன்னும் வளர்த்தேன், திருப்பி தட்டினார், திருப்பி நான் கீழே வந்தேன். அன்னையோட ஒரு பிரதிஷ்டை, அதோட அது ஆஃப். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ல வரும்போது ஒன்று ஒன்று என்ன செய்யணும், கிளியர் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி தான் ஒரு காலத்தில் ரொம்ப ரஃப், திருப்பி அந்த ரஃப் எல்லாம் நினைஞ்சது குறைச்சோம், இன்ஜினை சிசியை குறைச்சிக்கிட்டே வந்தோம், வேகத்தை அதனுடைய பவரை ஹெச்பி எல்லாம் குறைச்சி 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 தான் இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எதுக்கு இது சொல்கிறேன்னா, நம்ம கட்டுப்படுத்தலைன்னா வேற ஆள் தான் நம்மளை என்ன செய்யும், கட்டுப்படுத்தும். வீட்டுக்கு அடங்கலைன்னா எங்கே போய் அடங்கும், அது ஊரில் அடங்கும்மா. அது எதுக்கு நம்ம ஊரில் போய் அடங்கணும், என் வீட்டிலையும் அடங்கலாமே. கத்தடைய கரத்துலையே நம்ம தாழ்த்தி என்ன செஞ்சுக்கலாம், சரிப்படுத்திக்கலாம். நீங்கள் நமக்கு இன்னைக்கு தேவை வந்து எலியாவின் ஆவி, இல்லாட்ட சிம்சோனின் ஆவி. நம்மளுடைய ஜீவிதத்தை கிளியர் பண்ணிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக வயசாயிடுச்சு இல்லையா, பக்குவம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் சத்தியம் கேட்டிருக்கோம், இத்தனை வருஷம் இதில் வளர்ந்துருக்கோம். அப்போ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன வேணும், மெச்சூரிட்டி வரணும். எப்படி யோவான் சானகன் இந்த பிரதேசத்தில் நின்னா, அதுக்கு காரணம் என்னதான், எலியாவின் ஆவியும் பலமும் அவனுக்குள்ளே இருந்தது. அதுபோல் இயேசுவின் ஆவியும் இயேசுவின் பலமும் நமக்குள்ளே இருந்தால் யாரை போல மாறிடலாம், இயேசுவை போல மாறிடலாம். கத்திரன நாட்களில் அந்த ஆவியும் அந்த பலனையும் கிறிஸ்துவின் ஜீவனையும் பலனையும் கத்திர நமக்கு தர முடியாது. ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே எலியாவின் ஆவியும் எலியாவின் பலமும் இருக்கும் பொழுது யோவான் சானகன் எலியாவை போல மாறினான் சுவாமி. எங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவின் பலன் ஹல்லேலூயா எங்களுக்குள்ள வரும் பொழுது நாங்கள் உம்மை போல மாறுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாட்களில் முற்பிதாக்களை போல அந்த ஆவியும் பலம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் ஆவியும் பலம் உள்ளவர்களாய் கத்தனமே மாற்ற முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையில் இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு நல்ல தரிசனங்கள் இருக்கணும். ஏன்னா இனிமே ஒரு கூட்டம் வருப்பாரு, ஒரு கூட்டம் ஜனங்களை கத்திர நிச்சுவாரு, கொண்டு வருவார். அவங்க வந்தா இந்த சபையில் யாரை பார்ப்பாங்க, ஒன்று எங்களை பார்ப்பாங்க, அடுத்து உங்களை பார்ப்பாங்க, அப்படிதானே? கண்ணுக்கு முன்னால் நிற்கிறது யார் தான், நாங்களும் நீங்களும். அப்போ நம்மளை பார்க்கும்போது அவங்க நம்மளை எப்படி பார்க்கணும், சியோனிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஆசிங்க நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்களும் ஏசாயா தான். வசனம் என்ன தெரியல, 8 அவன் வந்து பார்க்கும்போது நம்மளதான் என்ன செய்வாங்க, அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் பார்க்கணும். அப்ப இங்க இருக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க.
என்ன அளவு நம்ம அடையாளமாய் அற்புதமாய் நின்னாதான் அவங்க வந்து பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு கூட்டம் இங்க இருக்கு, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு, இப்படி வேதத்துல மறைந்திருக்கிற ஒரு ஊழியம் இருக்கு, அன்னைக்குள்ள ஊழியம் இங்கே இருக்கு, அதே மாதிரி ஜீவிக்கிற ஜனங்களும் எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. நீங்க பேப்பர்ல படிச்சீங்களா, அமிஷ் கிறிஸ்தவர்கள்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தான். பாஸ்டர் ஜோயல் கூட அதை கேரளாவில் பேசினார், நானும் படித்தேன். தந்தியில் அந்த ஒரு பாட்டில் வரும், நான் அதை கட் பண்ண விட்டேன். அமிஷ் கிறிஸ்தவர்கள் அவங்க அப்படியே சிபிஎம் டிட்டோவாக இருக்கான், தனி ஸ்கூல், அவங்க தனியாக எல்லாமே தனி, அவங்களுடைய இது எல்லாமே எந்த விதத்துலேயும் பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் அந்த சப்ஜெக்டே கிடையாது. அப்படி ஒரு குரூப் இருக்கு. அவங்க அப்போ கத்த தனக்குன்னு ஒரு கூட்டம் ஜனங்களை நினைஞ்சிருக்க, நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம தான் சிபிஎம்ல இப்படி ஒரு குரூப் இருக்கிறோம் அப்படின்னு. எதையாவது கேட்டா நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு, இன்னும் 7000 பேர் எங்க இருக்கா, பாகாலுக்கு முழங்காலை முடக்காது இருக்கிற 7000 பேர் எங்க இருக்கா, நான் வச்சிருக்கேன். அதனால ஆண்டவருக்கு அங்கங்க அவரு தன்னுக்கு ஏற்றவர்களே நினைச்சிருக்காரு வச்சுக்காரு. இப்ப நம்ம வந்து புதிய ஜனங்கள் வரப்போறாங்க, வரப்போறாங்களா, விசுவாசிக்கிறவங்க கை வைத்து எல்லையே சொல்லுங்க பாப்போம். நான் விசுவாசிக்கிறேன், உனங்களுக்கு எல்லாம் விசுவாசம் இருக்கோ இல்லையோ, நீங்க எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கணும். நான் திருவொற்றியூர்ல இருக்கும்போது சென்னையில அங்க ஒரு கொஞ்சம் பழைய ஆளுங்கெல்லாம் உண்டு, நல்லவங்க தான், குறையில்லை. ஆனால் சர்ரன் டெவலப் ஆச்சு ஒரு டைமுக்குள்ள. அப்போ ஒரு அம்மா பழைய விசுவாசி தான், அவங்க கேட்டில் நின்றுட்டு இருந்தாங்க, ஏதோ அவங்க வீட்டுக்காரர் வர்றதுக்காகவோ பிள்ளைங்க வர்றதுக்காகவோ கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ஜனங்கள்லாம் சரசரையாக எங்கே வருது கூட்டத்துக்கு வர்றாங்க, இவங்கெல்லாம் வந்து ஞானசாரம் எடுத்து பரிசுத்த பெற்றாங்க. இவங்க வரும்போது இவங்கள இப்படி இப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன என்ன புதிய ஆத்மா மாதிரி இவங்க அவ்வளோ பேரும் பார்த்து போகிறாங்க. அவங்க தான் புதியவங்க, ஆனால் இவங்க வெளியே நிற்கிறதுனால அவங்க நினைச்சிடான் அவங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியல. அவன் போறான் போக்கு, அவன் வந்தாங்க ஞானசாரம் எடுத்தான் அபிஷேகம் பெற்றான், அவன் பிள்ளைகள்லாம் ஊழியத்து போகுது. இது இங்கே இருக்கிறதெல்லாம் அவன் பிள்ளை ஊழியத்துக்கும் போறதில்ல, உலகத்திலையும் உருப்படியா இருக்கிறது இல்ல, சபையிலையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல. இப்படி கேஸ் தான் உள்ள இருக்கு சபைக்குள்ள, ஒரு பெரிய டீம். இவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, என்னைய கூப்பிட்டு, என்ன என்னைய புதிய ஆத்மான்னு நினைச்சிட்டு எல்லாரும் இப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறான். அம்மா நீ யார்ட்ட பழகுன, யார்ட்ட பேசுன, யாருக்கு நீ ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்த, அவன் நீ எப்படிதான் பாப்பான், அவன் 6 மாதம் 1 வருஷம் வந்தான், உன்னைய பார்க்கவே இல்லை, நீ அப்படி சும்மா அப்படி இந்த இது மாதிரி வருவேன், லேட்டாக வருவேன், லேட்டாக போவேன். அப்போ உன்னை அவனுக்கு எனக்கு தெரியும், நீ செத்துட்டான்னு சொன்னால் கூட ஒரு விசுவாசிக்கு என்ன செய்யாது, இப்படி ஒரு விசுவாசி எங்கே இருக்கான்னு தெரியும், தெரியாதுல்ல. உன் வீட்டில் ஏரியா ப்ரேயர் கிடையாது, ஜபம் கிடையாது, ஒரு சாட்சி கிடையாது, ராபோஜன் எடுக்கிறது கிடையாது, ஒன்றுமே இல்லாத ஒரு விசுவாசி செத்துப்பிட்டான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஆள் எங்கே இருக்கானே என்ன செய்யாது, தெரியாது. உண்மை நான் சொல்றது கரெக்டானே, ராபோஜனா எடுக்கிறது இல்லை, சபையில் சாட்சி சொல்றது இல்லை, அடுத்து ஏரியா பிரேயர் அவன் வீட்டில் நடக்கிறதே இல்லை, எந்த ஏரியா பிரேயருக்கும் இவன் போகிறதும் இல்லை. அப்போ இவனை எப்படி விசுவாசி, எனக்கு மட்டும் எங்களுக்கு ஊழியக்காரங்க மட்டும்தான் இவன் வீட்டுக்கு சண்டிங் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க மாதம் மாதம், மற்றபடி இவன் செத்துப்பிட்டான் அப்படின்னா செத்துப்பிட்டான், யார் இந்த ஆள் யாருன்னே என்ன செய்யலை தெரிலம்மா சொல்லுவான்ல. ஏன் மாசத்துல ஒரு ட்ரிப்பாவது எலும்பி கத்தருக்கு சோத்திரம், கத்தரை என்ன செய்யறாரு நடத்துறாரு, எனக்கு வியாதி வந்துச்சு ஏசு என்ன செஞ்சாரு, என்னைய குணமாக்கினாரு, பிரச்சனைகள் மத்தியில போனேன், அக்னி கூடாவை போனேன், நான் வேகவில்லை, கத்தர் என்ன செய்தார், என்னைய அது கத்தன்னு சொன்னாதான் ஓஹோ இப்படி ஒரு ஆள் இருக்காரு சபையிலன்னு தெரியும். அதில் நம்முடைய விசுவாசிகள் பழைய விசுவாசிகள் எல்லாம் நல்ல தரிசனம் வெளிப்படுத்தலாம் இருக்கணும், நல்ல ஒரு அனுபவத்தில் வரணும். ஈசாக்கெல்லாம் வாக்குத்த சந்ததியின் தான் பேரு, ஆனால் கண்ணுலாம் நெஞ்சிச்சு மங்கிடுச்சு, பிள்ளையவே தான் பிள்ளைய எந்த மூத்தவனா இளையவனா என்ன செய்யல அனலைஸ் பண்ண முடியல பார்த்தீங்களா. அந்த வயசான காலத்தில் மாற்றி ஆசீர்வதிச்சுட்டு இவன் படுற பாடு இருக்கு, அவன் வந்துட்டான், யார் ஒரிஜினல் பேர் வழி வந்துட்டான், என்னை ஆசீர்வதி என்னை ஆசீர்வதிங்கிறான். இவன் சொல்லலாம், என்னடா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானடாப்பான், இவன்கிட்ட எப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு நீ ஓடிடு ஓடிடு நீ ஓடியே போடுதுன்னு. இதுதான் ஈசாக்கு, பழைய விசுவாசியினுடைய லட்சணம் என்னது இதுதான், ஓடிடு நீ ஓடி போயிருப்பா செத்துக்கிட்டு போயிருவா ஓடு அப்படித்தானே சொன்னா.
என்ன ரொம்ப கண்டம் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். பழைய விசுவாசிகள் வீடுகளிலிருந்து ஊழியத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேளுங்க, விரல் விட்டு சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் புதுசா வரா பாருங்க, இந்துல இருந்து அவன் பிளைட் ஏறின மாதிரி நினைச்சா வர்றான், அதே ஸ்பீட்ல போயிட்டே இருக்கான். இங்கேயே கிடக்கு. இவங்க பிள்ளைகளெல்லாம் நல்லா கம்ப்யூட்டர் படிக்கணும், டீச்சர் படிக்கணும், கல்யாணம் கட்டி வைக்கணும், இங்கேயே இருக்கணும். அப்படிதானே, அப்படிதான் நம்ம மெயின்டைன் பண்றோம். யாராவது உங்க பிள்ளைகளை யோவான் சானன் மாதிரி வளர்க்குறீங்களா, எலியாவை மாதிரி வளர்க்குறீங்களா, சிம்சோன மாதிரி வளர்க்குறீங்களா? யாரும் எப்படி வளர்க்குறோம் பிள்ளைகளை? செத்து போறான்னா சோத்திர சோத்திரம் ஊழியது போயிட்டு சுவாமி, செத்துறத விட எங்க போயிட்டோம், சரி சுகமாயிடுச்சு, இல்ல போக வேண்டாம், இவன் போய் அங்க என்ன செய்ய போறான், இவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி வந்தா எப்படி? சென்னையில் ஒரு பையன் இருந்தான், என் பிரியில தான் வந்தான். நான் அப்போ திருமலிசையில் இருந்தேன், ஒரு சின்ன சர்ச், அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ். அவன் பயங்கரமான, அவங்க வீட்டில் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு நார்மல் கிறிஸ்டின் குடும்பத்தில் உள்ள பையன், அவனை கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு ரவுடி மாதிரி ஆயிட்டான் சின்ன வயசுலேயே. அவன் ஃப்ரெண்டு நம்ம விசுவாசி, அப்போ அவன் கூட அனுப்பிவிட்டாங்க. ஏப்பா இவனை சர்ச்சில் கொண்டு போய் விடுறா, இவன் இப்படியே போட்டு எங்களுக்கு வேண்டவே வேணாம், இவன் இருந்து பேரை கெடுத்து ஊரை கெடுத்து ஊரில் அடிச்சுக்கிறான், ஊர்லாம் சண்டை, போலீஸு கேஸ், இவனை கொண்டு கோயிலில் விடணும். அவன் கோயிலுக்கு வந்துட்டான், கோயிலுக்கு வந்து அப்படியே மாறிட்டான். சூப்பர், ஆண்டவர் அவனை அப்படியே நினைஞ்சாரு, மாத்தினார். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் ஒரு காத்திரி கூட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அது ஒரு குட்டி சர்ச்சு, மொத்தமே 40 பேர் தான் வருவான், 30 பேர் தான் வருவான். 30 பேர் வந்தானே பெரிய சர்ச்சு. நானு அந்த சர்ச்சில் ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணேன், திருமலிசைன்னு வருவான். நான் ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணி எல்டர்ஸ் பேர் போனேன். எல்டர்ஸ் பேர் போனவொடனே பாஸ்டர் கேசி வர்க்கீஸ் கேட்டார், ஏய் எப்படி இருந்துச்சு புது சர்ச்சு? அதான் ஃபஸ்ட்டு இன்சார்ஜ் நான், சின்ன பிரதராக இருந்து எதுக்கு போகிறேன், ப்ரொமோஷன் ஆகி அந்த சர்ச்சுக்கு போகிறேன். ஏய் நேற்று எப்படி இருந்துச்சு சர்ச்சு, எவ்வளோ வந்தாங்க? அது ஒரு 25 பேர் வந்தாங்க. பரவாயில்லையா, எவ்வளோ உனக்கு காணிக்க கிடச்சிதே அப்படின்னாரு. 1 ரூபா கிடச்சிது எனக்கு, யாரோ ஒருத்தன் மறந்து போய் கொடுத்துட்டான். 1 ரூபா, 1 ரூபா கரெக்டாக, 1 ரூபா. அது நான் சொல்கிறது வந்து 87, அதை வாங்கிட்டு சொன்னேன், 1 ரூபா கிடச்சது. உடனே அவர் சொன்னார், உன் பிரசங்கத்துக்கு வெயிட் அவ்வளோ தானே போடா அப்படின்ட்டார். அப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பேன், எனக்கே நான் நிற்கிறதுக்கே தரிக்கிறதா அடிச்சுட்டு இருக்க காலம், சரின்னு சொல்லிட்டேன். அந்த சர்ச்சில் இவன் வந்தான். அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் காத்திருப்பட நடத்தினா, அவன் அது ஒரு ஓரத்தில் நின்று முழங்கால் போட்டு அழுதான் பாருங்க, அழுதான் 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 அழுதான். எனக்கு அவனை பார்த்து ஆண்டவரே இவனை அபிஷேகம் பண்ணிடுங்க சுவாமி, இவ்வளோ அழுகிறானேன்னு சொல்லி நான் அவனுக்காக ஜெபம் பண்ணேன். அவ்வளவு மனம் திரும்புதல், அப்படியே ஃபைத்தம்லேயே இருந்துட்டான். இங்கே இந்த ஓட்டை சாம்பார் இந்த ரசம் கொடுப்பாங்க, இதை சாப்பிட்டுக்கிட்டு அவன் என் கூடையே வண்டி இருந்தான். அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்தாங்க, எப்பா நீ இப்படி ஃபைத்தம்ல இருந்தா எப்படி, நீ தான் வீட்டுக்கு மூத்தவன், நீ எப்படி இப்படியே இங்கே இருந்தா எப்படி, சரியா போயிட்டு இல்லை வா வீட்டுக்கு எப்படி. முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா, இவனை இப்படியே கொண்டு போயிடுங்க, திருந்திட்டான் ரைட்டு, இப்படியே விட்டுருங்க, நீங்கள் இவனே நீங்கள் எங்கே போனாலும் நெஞ்சிருங்க, கொண்டு போயிருங்க, இவனை வச்சுக்கோங்க, இவனை கல்யாணமும் வேண்டாம், வாழ்க்கையும் வேண்டாம், இவன் சாமியாராகவே போட்டுனாங்க எப்படிலாம் சொல்லிட்டு. இப்போ என்ன அப்படியே பிளேட் எனக்கு எங்கே மாறிடுச்சு, நீ தாண்டா வீட்டுக்கு மூத்தவன், நீ வந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும், சரி ஏதோ கொண்டு வந்து கோயிலில் விட்டான் வந்துருன்னு. அவன் நான் வரலன்ட்டான். கடைசியில் என்ன ஆச்சு, நான் டிரான்ஸ்ஃபர், அடுத்த பிரதர் வந்தார். இவனை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணல, அதுக்கேற்ற மாதிரி இவங்க வீட்டில் வந்து என்ன செஞ்சாங்க, வா வா நாங்கள் இழுத்துட்டு போனாங்க. அவன் இன்னைக்கு 1 நம்பர் ரோகா இருக்கான், இருக்கான் 1-2 ஒய்ஃபை கட்டி பஞ்சாயத்து தலைவராகி, அவன் இப்போ அவனை பார்த்தீங்கன்னாலே பயங்கரமான ஆளாக இருக்கான். அவனை எப்போ வெட்டுவாங்க கொண்டுருவாங்கன்னே தெரியாது, அந்த அளவு சண்டையிலையும் அந்த பழைய ஆவி நெஞ்சிருச்சு. இவங்க பேரண்ட்ஸ் கொண்டு போய் உள்ளே விட்டாங்கல்ல, வந்துரு வந்துருன்னு கொண்டு போயிட்டாங்கல்ல, திருந்திட்டானு. அவன் அங்கே போன உடனே அந்த பழைய குரூப்பெல்லாம் வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. இழுத்துட்டு போய் அவன் வாழ்க்கையே குட்டிச்சோராக போய் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். இருக்கான், ரொம்ப நாள் கழித்து என்னை தேடி ஒரு நாள் வந்தான். அவனும் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க, நான் இன்னொரு ஃபைத்தம்ல இருந்தேன். ஒரு நைட்டில் வந்தான்,
அவனும் அவனுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் என்னன்னு கேட்டேன். ஒரு கொலகேசி என்னை விரட்டுறாங்க, தப்பி இங்கே வந்திருக்கேன் உங்ககிட்ட. நல்லா தான் வந்திருக்க, எப்படி இருக்கும்? ஒரு கொலகேசில் மாட்டி வந்தான். என்கிட்ட தான் ஒரு 4 நாள் கிடந்தான். பேட்டவில் தான் வச்சு சோறு போட்டு, அவன் ஃப்ரெண்டுக்கும் சோறு போட்டு, இங்கே கிடறா அப்படியாவது ஜீவன் தப்பி இங்கே கிடான்னு வச்சு. எதுக்கு இது சொல்கிறேன்னா, அவனை விட்டுருந்தா நெஞ்சிருப்பான், அவனை சும்மா விட்டுருந்தா அவன் இன்னைக்கு நல்ல ஒரு விசுவாசியாவது மாறி இருப்பான், இல்லை கத்தருடைய சேவை கூட போயிருப்பான். இந்த பேரண்ட்ஸ் பண்ணுற சேட்டைங்க அவனை அப்படியே திருப்பி விட்டாங்க. நான் திருப்பி அவன் நடத்தின அவங்க ஊரில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு, அதுக்கு நான் போயிருந்தேன். நான் அவனை கூட்டு வர சொன்னேன், வந்தான் ஒரு 4-5 பேரோட வந்தான் மீட்டிங்க்கு. ஏன்னா இவனுக்கு பாதுகாப்புக்கு வேணும்ல, வந்தான் மீட்டிங்கில் இருந்தான். அதனால இனிமேல் கோயிலுக்கு போட அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னேன். சரி சரி சரின்னு தலையா ஆட்டினான். என்ன பண்ணுறது, திருப்பி கன்வென்ஷன் முடிஞ்சிருச்சு. அது வந்து பஸ் ஸ்டாப், சரியான ஸ்டாப் இல்லாத ஒரு இடையா, சில பஸ்லாம் நிற்க மாட்டான். இங்கே ஜனங்கள் ஜெய ஜெயின் இருக்கு, ஒரு பஸ்ஸும் என்ன செய்ய மாட்டேங்குது. பஸ் முடிஞ்சு கன்வென்ஷனுக்கு முடிச்சு ஜனங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு பஸ் நிற்க மாட்டேங்கிறான். இவனை கூப்பிட்டேன், ஜெய் ஒரு பஸ்ஸும் நிற்க மாட்டேங்கிறான், இனிமேல் எல்லா பஸ்ஸும் நிற்பான் பிரதர், நிற்க வைக்கிறேன் பாருண்ணா. எப்படி அந்த ஆவி அவனுக்கு வந்துருச்சு. ஏய் என்னடா, ஒரு பஸ் நிற்க மாட்டேங்கிறான், ஜனங்கள்லாம் எப்படி நிற்கிற, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், இனிமேல் பஸ் நிற்கும் அப்படின்னா. அடுத்த பஸ் வந்துச்சு, நேரம் மெயின் ரோட்டில் போய் அப்படி நின்றுட்டான். ஏய் நிறுத்துறான்னு சொல்லி அந்த ஆவி வந்துருச்சு இவனுக்குள்ளே. அவ்வளோ பஸ் நின்றுச்சு, அவ்வளோ வேற ஏற்றி விட்டுட்டு போனான். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அவனுக்குள்ளே அவனை அழகாக மோல்டு பண்ணியிருந்தா அவன் சியோனா மாறியிருப்பான், இல்லாட்டா எருசலேமா மாறியிருப்பான். இந்த பேரண்ட்ஸு இல்லை, நீங்க உங்க பிள்ளைகள்லாம் சியோனா மோல்டு பண்ணிருக்கீங்களா, எருசலேமா மோல்டு பண்ணிருக்கீங்களா? நீ சியோனுக்கு டார்கெட் கொடுத்தினா அது தப்புனா எங்க வந்து நிற்கும், எருசலேமுக்கு வந்து நிற்கும். 100க்கு 100 நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 98-95 வந்து என்ன செய்யும், இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயாவது பாஸ் ஆகும். நீங்க பாஸ் ஆகிறதே 28 ஒரு விசுவாசியா இருந்தால் போதும். சியோ எருசலேம் வேண்டாம், அவன் சபைக்குள்ள இருந்தா போதும். அது எங்க வரும், 35 பாஸ், இது 18 தான் எடுக்கும். அப்படிதானே, நீங்கள் 100க்கு 100 டார்கெட் அடிக்கணும். என் பிள்ளை ஊழியம் 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 கொண்டு வந்தீங்கன்னா அதே மோட்டிவில் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டே வரணும். அது ஸ்லிப் ஆச்சுன்னா எங்கே வந்து நிற்கும், புதிய எருசலேமில் வந்து நிற்கும். நீங்கள் வளர்க்குறதே என்னது, ஏதோ கோயிலுக்கு வரான் அவனை டிஸ்டர்ப் பண்ணிடாங்க, அவனை ஒன்று பண்ணிடாங்க, ஏதோ வர்றான் அவன் ஏதோ ஜெபம் பண்ணுறான்ல, இப்படியே அவனை வந்து இந்த மட்ட இது என்னது தட்டி தட்டி விட்டு அவனை பாவத்துக்கு ஒத்து போக வச்சே கொண்டு வந்து விட்டான். அது ஒன்றுமே இல்லை, சியோனும் இல்லை எருசலேமும் இல்லை, ஒன்றும் இல்லாத லெவலுக்கு போயிரு. கர்த்தர் வந்து யாக்கோவை நேசித்தார், ஈசாக்கு ஏசாவை நேசித்தான். அப்படித்தானே பைபிள் அப்படித்தானே இருக்கு, யாக்கோவை நேசித்தேன் ஏசாவை வெறுத்தேன் வாசிங்க. ஆனால் கர்த்தர் நேசித்தவனை இவன் நேசிக்காம யாரை நேசித்தான், கர்த்தர் வெறுத்தவனை இவன் நேசித்தான், அதான் பேரண்ட்ஸ் ஈசாக்கு. டக்குனு எத்தனை அதிகாரம், 3 வசனம், வசனம் சொல்லணும் இல்ல, மல்கியா 1 வாசிங்க. ஏசாவையோ வெறுத்தேன், அப்ப கர்த்தர் அவனை வெறுக்கிறாரு. ஆனா ஏசாவை நேசிச்சது யாரு, ஈசா கேரதான் நேசிச்சான். நீ போ, நீ வனத்துல சஞ்ச வேட்டையாடி அழகா சமைச்சு தூக்கிட்டு வா, நான் உன்னை என்ன செய்யறேன் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு தான் எல்லாமேன்னு சொன்னான். கத்தர் என்ன பண்ணாரு, ஏன் நான் நேசிச்சவனை நீ விட்டுட்டியே, அதனால அப்படியே பிளேட்டை மாத்தி யாரா மாத்தி விட்டாரு, யாக்கோபு ஆசீர்வாதம் வாங்க வச்சாரு. அதுக்கு காரணம் அவனுடைய கண்கள் மங்கி போனது, வாசிங்க. ஈசாக்கினுடைய கண்கள், அதுதான் நான் சொல்ல வந்தேன், 27:1 தடவுங்க போட்டு அப்படியா கண்டுபிடிப்பீங்கன்னு பாருங்க, தடவி ஆகிலும் கண்டுபிடிப்பாரு. ஆதியாகமம் 27:1 போதுமா. ஈசாக்கு முதிர் வயதான போது, முதிர் வயதுங்கிறது சபையில் பழைய விசுவாசிகளை அந்த முதிர்ச்சி அடைந்த தன்மை, முதிர் வயதாயிடுச்சு. ஆனால் என்ன நடந்துருச்சு, கண்கள் இருள் அடைஞ்சு பார்வை அற்று போயிடுச்சு. மோசையின் கண்கள் எப்படி இருந்துச்சு, முற்பிதாக்களின் கண்கள்லாம் எப்படி இருந்துச்சு இல்லையா, நான் தப்பா சொல்றேனா,
உபாகமம் 34:7. போதுமா? இவனுக்கு வயசு தான். எத்தனை வயசு? 130. ஆனா என்ன குறை? கண் என்ன செய்யல? இருள் அடையவும் இல்லை, பலன் குறையவும் இல்லை. எது எப்படி லைஃப்? அவன் கண்ணு தான் அந்த காணான பார்க்கணும் 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 தானே போய்கிட்டே இருக்கான் இல்லையா? அவன் கண்ணில் எதை பார்க்கணும்னு ஆசை? காணான் காணான் காணான். அவன் பாருங்க, அவன் பிள்ளைகளை பற்றி அதிகமாக முயற்சி எடுக்கல. அவன் பிள்ளைகளை பற்றி அவன் அதிகமாக இல்லை. அதெல்லாம் கத்தட்ட விட்டு அவன் போய்கிட்டே இருந்தான். நம்ம வந்து பிள்ளைகளை வந்து தெய்வத்துக்கு அடுத்து தெய்வம் மாதிரி வச்சுருக்காங்க. விக்கிரகம் தான், ஒரிஜினல் விக்கிரகம் தான் எது? பிள்ளை. அதனால தான் கர்த்தர் வந்து அந்த பிள்ளைகள் விஷயத்தில் உதவி செய்யக்கூடாமலே போகுது. பிள்ளைகளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை வைக்கணும். அந்த கணத்தை மகிமை அவருக்கு செலுத்த வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? கரெக்டாக செலுத்தணும். மோசையின் கண்கள் ஈருளடையவில்லை, மோசையினுடைய பலன் குறையவில்லை. ஆனால் ஈசாக்கு தான் வாக்குத்தத்த சந்ததி. எதனையோ வருஷம் கழித்து பிறந்தாள். ஆனால் இப்போ என்ன நடக்குது? கண்ணே மங்கி போயிடுச்சு. அதாவது வயசானதில் கண் குறைஞ்சி போகிறது சொல்லலை, அவனுடைய தரிசனம் இழந்து போனான். தரிசனம் இழந்ததுனால தான் அன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பயங்கர குழப்பம். கண் தெளிவாக இருந்தா யாக்கோவை ஆசீர்வச்சிருப்பானா சொல்லுங்க? அப்படியே யாக்கோவை வந்து என்ன, அவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிக்கல, அவனை மட்டும் நீங்கள் எதையோ கொண்டு வர சொல்லியிருக்கீங்க, ஆசீர்விக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா அவன் இவனுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பான். நீ இப்படி இரு இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவனுக்குன்னு எதை வச்சிருப்பான். அதையும் வைக்க தெரியலையே, முடிஞ்சிச்ச. அவன் கேட்குறான், நீ மூத்தவன் இளையவனை சேவிப்பாய். இவன் சொல்கிறான், இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கா, வேற ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாத்தையும் யார் வாங்கிட்டு போயிட்டா? அப்போ பாருங்க, இவனுடைய மைண்டில் ஏசாவுக்கு தான் ஃபுல்லாக கொடுக்கணும்னு என்ன இருக்கு? ஐடியா இருந்திருக்கு. அதை கத்திர செஞ்சாரு, கவுத்தி விட்டார். காரணம், கண் விசுவாசத்தில் பார்வை தெளிவாக இருக்கணும். இந்த சிபிஎம் உபதேசத்தில் வந்தால், அப்போஸ்தல உபதேசத்தில் வந்தால், இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் உங்களுடைய கண்கள் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். இந்த பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய கண்கள் என்ன செய்யாது? தெளிவாக இருக்காது. ஜோம் பண்ணுவோமா கொஞ்ச நேரம்? நம்முடைய விசுவாசிகள், பழைய விசுவாசிகள் எல்லாம் புதிய ஜனங்கள் வரப்போறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? நல்ல தரிசனம் உள்ளவர்களாய், அற்புதங்களாய், அடையாளங்களாய் என்ன செய்யணும்? நிற்கணும். நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஐயோ, அவங்க வந்து ஆச்சரியப்படணும் உங்களை பார்த்து. அவன் வந்து உள்ள வந்து, ஏய் இவன்லாம் இங்கேயா இருக்கான், போச்சு, இந்த சபைக்கா நம்மளை கொண்டு வந்தாருன்னு சொல்லிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு அக்கா பிரதர் சிஸ்டர்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்? நீங்கள் இந்த சபையில் தான் இருக்கீங்களா? பரவாயில்ல, கத்தர் எங்களை எங்கே எங்கே வந்து கொண்டு வந்துட்டாரு, இங்கேயே கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லணும். உன்னையே பார்த்த உடனே, ஐயோ ஐயோ, இவன்லாம் இங்கே தான் இருக்கானா, இந்த ஆள்லாம் இங்கே தான் இருக்கா, சோத்திரம், நம்ம இங்கே வந்தது தப்பு அப்படின்னு யோசிச்சிடவே கூடாது. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப, நீங்கள் அதுக்கு தான் சொல்லி ஜெபிக்கிறேன், உங்களை குறை சொல்றதுக்காக ஜெபிக்கல. அவங்க வரும்பொழுது நீங்க யாரா இருக்கணும்? சியோனிலே அற்புதங்களாகவும். நாளைக்கே வரலாம், இன்னைக்கு நைட்டு கூட பைபிஷடிக்கு புதிய ஆத்மாக்கள் வரலாம். அப்படி வந்தா உங்களை பார்த்து அவங்க என்ன செய்யணும்? ஆச்சரியப்படணும். பரவாயில்ல, இப்படிலாம் இருக்காங்க, இந்த லைஃப் இருக்கு, அடையாளங்களும். பழைய விசுவாசிகளை கத்தர் வருகிற புதிய ஆத்மாக்களுக்கு மாதிரிகளாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக, ஆச்சரியங்களாக கத்தர் மாற்றி தர முடியாத, முன்மாதிரிகளாக மாற்ற முடியாது. ஜோம் பண்ணுவோம், எல்லாருடைய கண்களையும் பிரகாசிக்க செய்யும், பலன் குறையக்கூடாது. சியோனிலே அற்புதங்களாக, அடையாளங்களாக நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் மாறணும். கத்தாவே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீரும் ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் ஆண்டவரே, சியோனிலே அற்புதங்களாய், அடையாளங்களாய் இருக்கிறோம். ஆமா, நம்முடைய 20 சபையிலும் ஜனங்கள் நிரம்பி வழியணும், வரணும். கடற்கரை பக்கத்தில் இருந்து ஜனங்கள் வரணும். வாசிங்க, அது கடற்கரையின் திரளான ஜனங்கள் உன் வசமாய் திரும்பும். ஏசாயா, ஏசாயாவா, எங்கேயாவது எடுங்க. ஏசாயா 64 பாருங்க, அதில் இருக்கான்னு இல்லையா? ஆ, ஏசாயா 65. எப்படி? நீ அதை கண்டு ஓடி வருவாய்,
உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அங்கிருந்து வருவாங்க, இங்கிருந்து வருவாங்க. மூணாவசம் நாலாவசனம், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். அதனால நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். சிங்காசனத்தை நோக்கி ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுக்க வேண்டிய நேரம் இதுதான். நம்ம கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஜனங்கள் நினைச்சுவாங்க, தூரத்திலிருந்து உன்னிடத்துக்கு வருவார்கள், ஏகமாய் கூடி வருவார்கள். பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில், சபதை சபையில, ஜாதியில, பல விதங்களில் கட்டப்பட்ட ஜனங்கள் வருவாங்க. இந்த ஏசாய 60:4-5 வசனத்தின்படி கடற்கரை திரளான ஜனங்கள், இன்னும் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், ஒரு கூட்டம் பெரிய திரள் ஜனங்களை கர்த்தர் நம்முடைய வசமாய் திருப்ப முடியா ஜோமனுவோம். ஓ ரபக்கத்தி ரபக்கர ஆண்டவரே, கடற்கரையின் திரளான கூட்டம் ஆண்டவரே எங்கள் வசமாய் திரும்பணுமே கத்தாவே. உன் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து பார், ஒரு கூட்டம் ஜனங்கள் உன்னிடத்துக்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே. ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே. 20 சபைகளில் ஆத்துமாக்களை கொண்டு வாரும் ஐயா, கொண்டு வாரும் ஐயா. நல்ல நல்ல ஜோமனு ஆத்துமாக்கள் வரட்டும். அல்லேலூயா, வேதனையோடு ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல வரும்பொழுது கர்த்தர் ஜனத்துக்கு விடுதலை கொடுக்கணும். இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண ஹாலா இருந்தாலும், ஒரு சாதாரண இடமா இருந்தாலும், இன்னொரு பகுதியில் இது என்னது, தேவனுடைய வீடு. இது டெக்கரேட் பண்ணி தான் வைக்கணும்ல. இல்லை, யாக்கோபு எந்த இடத்துல இருந்தா, கர்த்தரனை சந்திக்கும் போது எங்க இடம்னா சொல்லுங்க. சும்மா ஒரு காட்டில் நரி ஊழையிடுற இடத்துல தான் கிடந்தான், அப்படிதானே? பாலான அவாந்தர வெளிகளிலே ஓலையிடுகிற இடத்துல தான் இருந்தான். ஆனா அந்த இடம் எதா மாதிரி எதா இருந்துச்சு, கத்தருடைய ஏணி உள்ள இடமாய், வானத்தின் வாசலாய், பெத்தேலாய் மாறி. அதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு பேர் என்னது? லூஸ். லூஸ் என்ன? லூஸ் என்ன? பைத்தியமா? அந்த லூஸ் இல்ல. லூஸ் அப்படின்னா கர்வ் அப்படின்னு அர்த்தம். கர்வ்னா என்னது? கோணல், வளைவு. அந்த இடத்துல கத்தர் எப்படி மாத்தினாரு? கோணலா இருந்த இடத்த செவ்வையா மாற்றி அந்த இடத்த எப்படி மாத்தினாரு? பெத்தேலாய் கத்தர் மாற்றி, வானத்தின் வாசலாய் மாற்றினார். அப்ப அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்காவது இவ்வளவு பெரிய விசுவாசம் விட்டு இருக்கு, அங்க ஒண்ணும் கிடையாது. இவன் தலைக்கு ஒரு கல் வச்சு படுத்திருந்தா, அந்த கல் எடுத்து நட்டி தாங்கையில் இருந்த எண்ணெய்க்கு அது தலையில் ஊத்தி, இந்த கல் தேவனுக்கு வீடாகும்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுபோல இந்த இடம் வானத்தின் வாசலா இருக்கணும். இந்த இடத்துல கால் வச்ச ஜனங்களுக்கு சுகம் உண்டாகும். இந்த இடத்துல போனேன் எனக்கு சுகம் கிடைச்சு, இந்த இடத்துல போனேன் எனக்கு வியாதி போயிடுச்சு, பிசாசு ஓடிடுச்சு, எனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சது, இந்த இடத்துக்கு போனா எனக்கு அபிஷேகம் கிடைச்சது. நாயோதின்னு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துக்கு பேர் என்னது? நாயோதி. நாயோதினா சாமுவேல் இருக்கிற இடம். தாவீது தப்பி இப்பி ஓடி போய் எங்க சேர்ந்துட்டான்? நாயோதியில சாமுவேல்கிட்ட போய் சேர்ந்துட்டான். இவன் நாயோதியில சாமுவேல்கிட்ட இருக்கிறான் உடனே சவுல் ஆளை அனுப்பி பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணான். அவங்க வந்தாங்க. அந்த நாயோதிங்கிற இடத்துல கால் வச்சது தான் தாமதம். வந்தவனுக்கெல்லாம் என்ன கிடைச்சிருச்சே? அபிஷேகம் கிடைச்சிருச்சு. எல்லா ரோடெல்லாம் திருக்க செஞ்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த ஊர் எல்லையில் வந்த உடனே என்ன கிடைக்கும்? அடுத்து ஒரு குரூப் அனுப்புனா அவங்களும் அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே என்ன வந்துச்சு? ஒன்னு சாமுவேல், அவ்வளோதான். பாவம் அவங்கள போய் என்ன பண்றது? சொல்றான் பா. 19:18. நாயோதியில தங்கியிருந்தான். அதுக்கு கீழே உள்ள வசனங்களை பாத்தீங்கன்னா, இவன் ஆள் அனுப்பிக்கிட்டே இருப்பான். அந்த நாயோதியில வந்த உடனே யாருக்கு, எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? கத்துடைய ஆவி இறங்கும். கடைசியில் சவுல் வந்தான். அவன் ரோடெல்லாம் என்ன செஞ்சான்? ஆவியில் அனுப்பிச்சுட்டே திருக்கேசன் சொல்லிட்டே வந்தான். அப்ப அந்த இடத்துல எவ்வளவு அந்த
ஆவியினுடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை எவ்வளவு வியாபிச்சு கிரியை செஞ்சது பாருங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த இடம் ஒரு பெத்தேலா இருக்கணும். பெத்தேல் வருகிற ஜனங்களுக்கு ஜபங்கள் கேட்கப்படுகிற இடம். மூணாவது, இது ஒரு பெதஸ்தா குளமா இருக்கணும். இந்த இடத்துக்கு வந்தா வியாதி என்ன செய்யணும்? ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கணும். இந்த இடத்துல வந்தா சுகமாயிடும். அதனால இந்த நம்ம இந்த இடத்துக்காக சோமணும். இந்த இடம் முழுவதும் மகிமை இருக்கணும், ஆளுக இருக்கணும், வல்லமை இறங்கணும். இந்த இடத்துக்கு வந்த உடனே சுகம் கிடைச்சிடணும், சமாதானம் கிடைச்சிடணும். ஒருவன் இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிறையிருப்பை, சாலமோன் ஜெபம் பண்றான் பாருங்க. இந்த ஆலயத்தை நோக்கி ஒருவன் சிறையிருப்புக்கு போகும் பொழுது ஒருவன் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணினால் அவனுடைய சிறையிருப்பை திருப்பும். பஞ்சத்தில் அடிபட்ட ஜனங்கள் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணால் பஞ்சத்தை மாற்றும். அப்படிலாம் ஜெபம் பண்றான். வறட்சியில மழை இல்லாத காலங்களில் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபித்தால் என்ன செய்யணும்? தேசத்துக்கு மழையை கொடுக்கணும். அப்போ அந்த ஆலயத்தை எவ்வளவு மேன்மைப்படுத்தினான் பாத்தீங்களா? அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த இடம் ஒரு மகிமை உள்ள ஒரு இடமா இருக்கணும். இந்த இடம் ஒரு மேல்வீடா இருக்கணும். எது? பரிசுத்தாவி இறங்கின ஒரு மாடியாய் மேல்வீடா இருக்கணும். அப்போ சில காலங்களில் பரிசுத்தாவி இறங்கின மேல்வீடா இருக்கணும். இங்க வந்தா அபிஷேகம் இறங்கணும், வந்தா திருக்கசம் சொல்லணும். இந்த இடத்துல கால் வச்சா சுகம் உண்டாகணும். இந்த இடத்துல கால் வச்ச உடனே செய்வனை கட்டுல என்ன செய்யணும்? அருந்து போகணும், வானத்தின் வாசலாய் மாற்றணும். ஜோம் பண்ணுமா எல்லாரும்? ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோமல்லாம். கத்தாவே, இந்த இடத்தை மகிமை தங்கிய வாசஸ்தலமாய் மாற்றும். இந்த இடத்துல கால் வச்சா இளைப்பாறுதல், சமாதானம், சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், நிம்மதி. இந்த இடத்துல வந்த உடனே அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், சுகம், விசாசின் கட்டுகள் அருந்து போகணும். ஆமென். கத்தர் இந்த இடத்தை மகிமைப்படுத்த முடியாக. இந்த இடத்தை கத்தர் மேன்மைப்படுத்த முடியாக. இந்த இடத்துல தம்முடைய வல்லமை விளங்கும். பெட்டியோடு அவருடைய தாபர சரத்துல தெய்வம் எழுந்திருக்க முடியாது. ஜோமல்லோ தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள் உண்டு. இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வேண்டுதல், விண்ணப்பங்கள், ஜபங்களுக்கு கத்தர் பதில் கொடுக்க முடியாது, நிறைவே கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அருமையான பிதாவை வாழ்த்து துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில உம்முடைய சமூகத்தில் வந்து உபவாசத்தோடு பல காரியங்களை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் ஜபிக்கத்தக்கதாக அடியார்களுக்கு நீர் உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளத்தின் வேதனைகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய சரீர வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் கத்தாவே. அதற்கேற்றவனமான பதிலை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை, ரட்சிப்பை, நிறைவை கத்தாவே, ஆசீர்வாதத்தை, இளைப்பாறுதலை, சமாதானத்தை தெய்வம் கட்டிட முடியாது. ஜபிக்கிறோம். சபையின் வளர்ச்சிக்காக ஜபிக்கிறோம். சபையின் முன்னேற்றத்துக்காக ஜபிக்கிறோம். சபையினுடைய ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். தொடர்ச்சியாக உள்ள ஊழியங்களை பொறுப்படும். எல்லா குடும்பங்களையும் நடத்தும். நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உலக உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசித சகல உபகாரங்களை மறவா. ஆமென். அல்லேலூயா.